Welcome to HTAS YouTube channel. HTAS YouTube channel வந்து videos எல்லாம் மிஸ் பண்ணாம notification உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு Telegram appல HTAS YouTube channel னு ஒரு channel இருக்கு. அதுல join பண்ணிக்கங்க. அதுக்கான linkலாம் நான் கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு 11th standard வரைக்கும் ஆன்லைன் டியூஷனும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்ட்ரஸ்டட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல 10th standard maths Exercise 1.2 க்கு தேவையான exercise as well as examples க்கு தேவையான basics introduction மாதிரி பார்க்க போறோம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிறது page number 7ல உள்ள இன்ஃபர்மேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ரிலேஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ரிலேஷன்றது உறவுகள், சம்பந்தம். ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் செட் A என்று ஒன்னு இருக்கு, செட் B ன்னு இன்னொன்னு இருக்கு. இந்த ஏக்கும் பிக்கும் ஏதாவது லிங்க் இருந்ததுன்னா, ஏதாவது சம்பந்தம் இருந்ததுன்னா அதை தான் ரிலேஷன் சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா இப்போ 1 வந்து மதிக்கு லிங்க் ஆயிருக்கு, அதே மாதிரி 4 மதிக்கு லிங்க் ஆயிருக்கு, 2 அருளுக்கும் 3 ஜானுக்கு இது மாதிரி லிங்க் ஆயிருக்கு. இது மாதிரி சம்பந்தம் உறவுகள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ரிலேஷன் சொல்லுவோம். இதுல முக்கியமான சில வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 8ல இருக்கு அதே வார்த்தைகள் தான். மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம். இதுதான் அந்த டயக்ராம். ஃபர்ஸ்ட் டொமைன். டொமைன்னா என்னன்னா ஏல இந்த ஃபர்ஸ்ட் செட் இருக்குல்ல, இதுல ரெண்டாவது செட்டோட லிங்க் ஆயிருக்கிற எலமெண்ட்ஸ் எது எதுவோ அதை தான் டொமைன்னு சொல்லுவோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா 1 2 3 4 அதுதான் டொமைன். நெக்ஸ்ட் கோடொமைன். கோடொமைன்றது பி அப்படியே எடுத்து எழுதிடணும். பி அப்படியே எடுத்து எழுதுனா மதி, அருள், ஜான் அது 3மே வரும். நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்ச்ன்றது என்னன்னா அந்த பி செட்டுல எது வந்து ஏவோட கனெக்ட் ஆயிருக்கோ, எது வந்து ஏவோட சம்பந்தமா இருக்குதோ அதெல்லாம் எடுத்து எழுதுனா அது ரேஞ்ச். இந்த பில பார்த்தோம்னா எல்லாமே லிங்க் ஆயிருக்கு, அப்ப இதுக்கு கோடொமைனும் ரேஞ்சும் சேம்னு அர்த்தம். இப்ப இதுவே பில வந்து ஜானை விட்டுட்டு அதுக்கு வந்து சம்பந்தம் இல்லைன்னு வச்சுப்போமே, அது மாதிரி இருந்ததுன்னா அந்த எலமெண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னா மதி, அருள் மட்டும் தான் ரேஞ்ச்ல வருவாங்க. ஆனா கோடொமைன்னு பாத்தீங்கன்னா மதி, அருள், ஜான் 3 பேருமே வருவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். டொமைன்னா ஏவோட பில எது எதெல்லாம் சம்பந்தம் இருக்குதோ, ஏல இருந்து பிக்கு எது எதெல்லாம் சம்பந்தம் இருக்கோ ஏல அதை எடுத்து எழுதணும், அது டொமைன். கோடொமைன்னா பிய மொத்தமாவும் எழுதணும். ரேஞ்ச்னா என்னன்னா பில ஏவோட எது எது சம்பந்தமா இருக்கோ அதை எழுதணும். ரொம்ப சிம்பிள். சம்பந்தம் உள்ளதை எழுதணும்னா டொமைன், அது ஏல எழுதணும்னா டொமைன், பில எழுதணும்னா ரேஞ்சு, பில உள்ள எல்லாத்தையும் எழுதணும், அது கோடொமைன். ரொம்ப சிம்பிள். இந்த எக்ஸசைஸ்ல நம்ம ரிலேஷன்ஸ் உறவுகளை யூஸ் பண்ணி ஆரோ டயக்ராம், ரோஸ்டர் ஃபார்ம் அதெல்லாம் யூஸ் பண்ணி டொமைன், கோடொமைன், ரேஞ்சு இதெல்லாம் கண்டுபிடிக்க போறோம். இதுல இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா நல் ரிலேஷன். நல் ரிலேஷன்னா ரிலேஷனே இல்லைன்னு அர்த்தம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஏல -3 -2 -1 இருக்கு, பில 1 2 3 4 இருக்கு. இந்த ரிலேஷன் படி பார்த்தோம்னா இதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப ரிலேஷன்னா என்னன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு சம்பந்தம் இருந்ததுன்னா ரிலேஷன், சம்பந்தம் இல்லைன்னா ரிலேஷன் கிடையாதுன்னு அர்த்தம். ரிலேஷன் இல்லைன்னா அது நல் ரிலேஷன் சொல்லுவாங்க. தமிழ்ல இன்மை உறவுன்னு சொல்லுவாங்க நல் ரிலேஷனுக்கு. இது போல ஒரு ஒரு எக்ஸசைஸ்க்கும் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அந்த எக்ஸசைஸ் பார்த்தோம்னா இன்னும் சிம்பிளா இருக்கும், ஈஸியாவும் புரியும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.